ओम तत्पुरुषाय विद्महे भग्गरतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र सनियभ्यश्च राघव केदव नमः। உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே இப்போ லாக்டவுன் இருந்தால் கூட நிறைய பேர் ஃபோன் மூலமாக அப்பாயின்மெண்ட் எடுத்து கேட்கக்கூடிய அளவில் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறீங்க அதிகபட்சம் பேர், அப்படிங்கிறத விட அதை விட அதிகபட்சம் பேர் இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்முடைய நிகழ்ச்சி வயதானவங்க பார்க்குறாங்க, பெற்றவங்க பார்க்குறாங்க, பெரியவங்க பார்க்குறாங்க, அப்படிங்கிறத விட வயசில் குறைஞ்சவங்க சின்ன வயசில் உள்ளவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பல்வேறு விதமான கேள்விகள் கேட்குறீங்க, நிகழ்ச்சியை பற்றி பாராட்டு கொடுக்குறீங்க, அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சாதனை செய்யணுங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இருந்துகிட்டு இருந்தால் கூட நிறைய பேருடைய வேதனையை தீர்க்கக்கூடிய விஷயமாக இந்த ஆஸ்ட்ரோ 360 இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கும் பொழுது நான் உண்மையாலுமே பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி, அதாவது ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஜாதகம் யோகம் தருமா அல்லது ருதுவான ஜாதகம் யோகம் தருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி கேட்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளம் பெண்களாக இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு ஆழமாக உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் நான் சொல்லும் இல்லையா, குலதெய்வ ஆசி நவகிரகம் கிடைக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை உங்களுடைய இல்லத்தில் ஒழிக்கும் பொழுதே உங்களுடைய உள்ளத்தில் நல்லதொரு யோகத்திற்கான அமைப்பு சிறப்பாக ஆரம்பமாகுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். இந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக சொல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகணுங்கிற எண்ணத்தோட பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணி, உங்களுடைய குலதெய்வம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்க வேண்டாங்க, அனைவருடைய குலதெய்வத்தை பேரையை உச்சரித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய ஒரு தகுதியை எனக்கு ஆண்டவன் மிகுதியாகவே கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் யோகத்தை கொடுக்கும், அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கே தெரியாமல் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை சிறப்பாக கொடுக்கும் விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதிப்படுத்தி, இப்போ நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்வி, அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி, நிறைய நேயர்கள் நிறைய பாக்கியவதிகள் கேட்ட கேள்வி, ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஜாதகம் யோகம் தருமா அல்லது ருது ஜாதகம். ருது ஜாதகம் அப்படின்னா வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ண ஜாதகம் தான், ஏஜ் அட்டன் பண்ண நேரம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கணக்கெடுக்கும் பொழுது அந்த ஜாதகம் யோகம் தருமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க. சாஸ்திர ரீதியாக பிறந்த ஜாதகம் ஒரு பெண்ணுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு சந்தேகம் இல்லை. அதே பெண்ணுக்கு ருதுவாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கால அமைப்பை பொறுத்தளவுக்கு கணிதம் எடுத்தோம்னா அந்த ருது ஜாதகமும் யோகம் தரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறுப்பறதற்கு இல்லை. சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமே நமக்கு பொய்யாக போனதில்லை. நாம் தவறாகவோ தாறுமாறாகவோ புரிஞ்சுக்கும் பொழுது ஏருக்கு மாறான ஒரு வாழ்க்கை அமையுது அப்படிங்கிற யதார்த்தத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ விஷயத்துக்கு வருவோம், அதாவது பிறந்த ஜாதகமாக ருது ஜாதகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிறந்த ஜாதகம் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்கோம். அந்த பிறந்த ஜாதகத்தை வச்சு உறுதியான தெளிவான உண்மையான யோகத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுவே ருதுவான ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா, ருதுவான ஜாதகத்தில் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற உண்மையை இந்த நேரத்தில் நான் மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் ருதுவாகும் பொழுது நிறைய பெண்களுக்கு அந்த ருதுவான நேரம் தெரிகிறதில்ல, சரியாக தெரிகிறதில்ல. தன்னுடைய உணர்வுகளுக்கு மீறி அந்த ருதுவாகக்கூடிய நேரம் வரும் பொழுது அந்த நேரம் கடந்து தான், அதாவது குறிப்பிட்ட நேரத்தை கடந்து தான் அந்த பெண்ணுக்கு அந்த யுவதிக்கு தான் அந்த ருதுவானது தெரியக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இது யதார்த்தம். அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில பெண்கள் மிகுந்த விவரமாக அதிபுத்திசாலியாக இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த ருதுவான நேரம் வந்ததுக்கப்புறம் ருதுவான நேரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ருதுவான நேரத்தை உடனே பெற்றோர்கிட்டவோ அல்லது கூட இருக்கக்கூடிய தோழிகள் கிட்டவோ சொல்கிறது கிடையாதுங்க. ஏன்னா ஒருவித கூச்சம். நம்ம தமிழ் பண்பாட்டுக்கே உண்டான தரமான கலாச்சாரத்தை முன்னிட்டு யாருமே எவ்வளவுதான் நமக்கு அதாவது நல்லதொரு நண்பியாக நல்லதொரு தோழியாக இருந்தால் கூட அவங்க கிட்ட இந்த கலாச்சாரத்தை மீறி வெட்கத்தை மீறி சொல்றதில்லை அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்திலேயோ அல்லது பார்த்தீங்கன்னா விளையாட்டு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கும் பொழுது அந்த விளையாட்டு நேரங்களில் சரியான நேரம் தெரியாமல் ருதுவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையோ நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க தாய் தாப்பனிடம், அதாவது பெற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அம்மா கிட்ட இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்கிறதோ அல்லது அம்மா தானாகவே கண்டுபிடிச்சாலோ அப்போ எந்த நேரத்தில் இவங்க பார்க்குறாங்களோ அந்த நேரத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கணிதம் எழுத்து ருது ஜாதகம் போட்டு பார்க்கும் பொழுது அதில் யோகம் இருக்கும். ஆனால் அந்த யோகம் உண்மையாலுமே அந்த யுவதிக்கு பலிதமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தேகத்துக்கு இடமானதாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா சரியான நேரம் சரியான நாளிகை சரியான அந்தரம் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தான் அந்த ஜாதகத்தில் வந்து அதாவது ஜாதகம் வந்து நமக்கு சரியான வகையில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த சரியான ஜாதகத்தை முறையாக பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து சரியான யோகம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதிப்படுத்த முடியும். அதனால் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த பிறந்த ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய யோகம் பலிதமாகும்னு ஏன் சொன்னோம்னா பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது இன்றைக்கி எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண ஒரு குடிசை வீட்டில் குழந்தை பிறந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குழந்தை வந்து பிறந்த நேரத்தை சரியாக குறித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் மதங்களை கடந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. இது இந்து மதம் மட்டுமல்ல. இந்த விஷயத்தை வந்து ஆழ்ந்து அமைதியாக அதே சமயம் உறுதியாக அதே சமயம் தெளிவாக அதே சமயம் சாஸ்திரமாக அதே சமயம் சத்தியமாக சொன்னது இந்து மதம் தான். ஆனால் மற்ற மதங்களில் உள்ளவங்க கூட ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த நேரத்தை சரியாக கணக்கிடுறது அதாவது சரியாக ஜாதகம் எழுதுறது அப்படிங்கிற விட சரியாக கணக்கிட்டு அந்த பிறந்த நேரத்தை வந்து சரியாக குறிப்பிட்டு வச்சுக்கிறாங்க குறித்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை. எதனால் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா பல மதங்களில் உள்ளவங்க எனக்கு வந்து மிகப்பெரிய கஸ்டமராக என்னுடைய ஆலோசனையை கேட்கக்கூடிய இன்றைக்கி கூட வெளிநாட்டு கம்பெனியில் வந்து சாஸ்திரம் சொல்லக்கூடிய தகுதிக்கு மேலாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு தகுதியாக என்னை வச்சிருக்கிறதுனால நம்ம நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியை கடவுள் கொடுத்ததுனால உறுதியாக சொல்கிறேங்க மதங்களை கடந்து இந்த மரபுகளை மதிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அற்புதமாக நமது இந்து மத சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நான் மிகப்பெரிய உறுதியாகவும் அதே சமயத்தில் சந்தோஷத்தோடும் எடுத்து சொல்கிறேங்க. அந்த வகையில் இந்த பிறந்த நேரத்தை வந்து சரியாக குறிக்கக்கூடிய நமது பழக்க வழக்கங்களில் ருதுவான நேரத்தை வந்து சரியாக நீங்கள் கணிக்கவும் முடியாது சரியாக தெரிஞ்சுக்கவும் முடியாது. அப்படி உங்கள் கண்ணுக்கு படக்கூடிய அந்த நேரத்தில் வச்சு ஒரு ஜாதகம் போடும்பொழுது அந்த ஜாதகம் யோகமாகவே இருந்தால் கூட அது யோகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக நம்ப முடியாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேங்க ருதுவான ஜாதகம் பொய் அது யோகம் பழிக்காதுன்னு நான் சொல்ல வரல. ருதுவான நேரம் சரியாக தெரியாது அதனால் வந்து நம்ம சரியான யோகத்தை சரியான ஜாதகத்தை உங்களுடைய ருதுவான ஜாதகத்தை உங்களுக்கு சாதகமாக எடுக்க முடியாதுங்கிற விஷயத்தை தான் நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கும் பொழுது பெண்ணுக்கு வந்து பிறந்த ஜாதகம் இல்லை ருதுவான ஜாதகம் இருக்குது அதில் வந்து பலன் பார்க்கலாமான்னு கேட்பாங்க. ருதுவான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பலிக்கலாம் பலிதமாகாமல் போகலாம். ஆனால் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக பலிக்கும் நிச்சயமாக பலிதமாகும் நிச்சயமாக பயம் தரும் நிச்சயமாக நிதர்சனமாக யோகம் தரும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லா பெற்றோர்களுமே நம்பலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. பிறந்த ஜாதகத்தில் யோகம் இருக்குது ஆனால் ருதுவான ஜாதகத்தில் யோகம் இல்லை அப்படிம்பாங்க. பரவாயில்ல இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த ஜாதகம் தோஷமாக இருந்ததுங்க ஆனால் ருதுவான ஜாதகம் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அது நம்ம எடுத்துக்க முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேங்க பிறந்த ஜாதகத்தில் அதாவது ருதுவான நேரமோ ருதுவான காலமோ ருதுவான சரியான நிமிடமோ உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட ருதுவான ஜாதகம் உங்களுக்கு யோகம் தருமா அப்படிங்கிற விஷயத்தில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருந்தால் கூட பிறந்த ஜாதகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு யுவதிக்கு பிறந்த ஜாதகத்தில் யோகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ருதுவான ஜாதகமும் அதே மாதிரி யோகம் உள்ள ஜாதகமாக தான் அமையும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பிறந்த நேரம் சரியாக இருந்து பிறந்த நேரத்தை பிறந்த நேரப்படி ஜாதக கடிதம் எடுத்து ஒரு ஜாதகம் போட்டு பார்த்தோம்னா அந்த பிறந்த ஜாதகத்தை ஒரு யுவதிக்கு யோகம் இருந்ததுன்னு வைங்களே கண்டிப்பாக ருதுவான நேரமும் அந்த யோகமான நேரமாக தான் அந்த பொண்ணு ருதுவாகும். நாள் மாறலாம் நட்சத்திரம் மாறலாம் அதே மாதிரி வருஷங்கள் மாறலாம். இது எது மாறி இருந்தாலும் அந்த பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் ருது ஜாதகத்தில் மாறுறதில்லை அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்ருக்கலாம். பிறந்த ஜாதகத்தில் யோகம் இருந்தது ஆனால் பொண்ணு வயசுக்கு வந்து நேரம் சரியில்லாமல் போச்சு சனிக்கிழமை வந்திருக்குது ஆகாத நாளில் வந்திருக்குது அஷ்டமி நாளில் வந்திருக்குது அப்போ சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாங்க. அன்று சொன்னவன் அழிச்சு எழுதுறதில்லை அன்று சொன்ன விதியை வந்து அதே கடவுள் அழிச்சு எழுத மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கண்டிப்பாக பிறந்த ஜாதகம் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையை உறுதியாக சொல்லக்கூடிய தகுதியோடு இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக தெளிவாக உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் வந்து பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஜாதகம் யோகமா அல்லது ருது ஜாதகம் வயசுக்கு வந்த ஜாதகம் ஏஜ் அட்டன் பண்ண ஜாதகம் யோகமாங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக உறுதியாக பார்த்துக்கிட்டோம். எது எப்படி இருந்தாலும் தியாகத்தை கடைபிடிக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் யோகத்தை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஆழப்படுத்தி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.